திருப்பாவை பாசுரம் 4. மூன்றாவது பாசுரத்தில் மழையெல்லாம் நல்லா பெஞ்சி நம்ம நாடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா பெருமாளுடைய நாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு எல்லாருக்கும் சொன்ன ஆண்டாள் நாலாவது பாசுரத்தில் பெருமாளுக்கே உத்தரவிடுகிறார். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவே, ஆழியுள் புக்கு முகுந்து கோடாத்தேரி, ஊழி முதல்வன் நுருவம் போல் மெய்கருத்து, பாழியந்தோளுடன் பற்பனாபன் கையில், ஆழிப்போல் மின்னி வரம்பிரிப்போல் நின்று அதிர்ந்து, தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழிப்போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராடம் மகிழ்ந்தேலோரம்பாவாய். என்ன ஒரு அழகு அப்படின்னா எல்லாமே கண்ணனா பாக்குறாங்க. தனியா மலைக்கு ஒரு கடவுள், வெயிலுக்கு ஒரு கடவுள், காற்றுக்கு ஒரு கடவுள்னு இருக்கு அப்படின்றதே தெரியல. எல்லாமே வந்து கண்ணன் தான் செய்கிறா அப்படின்றத வந்து ஆண்டாள் அவ்வளவு நம்புறா. அதனால தான் கண்ணனை பார்த்து சொல்றா, ஆழிமலை கண்ணா நாங்கள் பாவை நோன்பு இருக்கிறோம், நாங்கள் குளிக்கிறதுக்கு தினமும் காலையில் நீராடுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டால் அவ்வளோ ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறா. அந்த காலத்திலேயே நீர் சுழற்சி முறையை அவ்வளோ அழகாக ஆண்டால் வந்து இதில் சொல்லியிருக்கிறா. நம்ம வாட்டர் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, தண்ணீர் எப்படி உருவாகுது, மழை எப்படி நமக்கு பொழியுதுன்றத அவ்வளோ அழகாக ஆண்டால் இதில் சொல்லியிருக்கிறாங்க. கடல் நீர் எல்லாத்தையும் நீ உறிஞ்சிக்கோ, கடல் நீர் அத்தனையும் உறிஞ்சி மேகமாக மாத்திரு, அந்த மேகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்ணனுடைய கருமை நிறம் மாதிரி திரண்டு இருக்கணுமா, அவ்வளோ கருப்பாக இருக்கணுமா. அடுத்ததாக அவனு சொல்கிறா, அதுதான் இன்னுமே ஆச்சரியப்பட வைக்கிது. அந்த கண்ணனுடைய வலிமையான தோல், ஒரு ஆணோட அழகை அவனுடைய தோல் வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த தோள்கள் வந்து எவ்வளவு கம்பீரமாக இருக்கோ அதுதான் அந்த ஆணுக்கே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. வலிமையான தோள்களுடைய கண்ணனுடைய கரங்களில் தாங்கி இருக்கக்கூடிய சக்கரம் எப்படி மின்னுதோ அது மாதிரி மின்னல் மின்னணுமா, மின்னல் மாதிரி சக்கரம் மின்னலை, சக்கரம் மாதிரி மின்னல் மின்னணுமா, அடுத்த கையில் இருக்கக்கூடிய வளம்புரி சங்கு மாதிரி இடி இடிக்கணுமா, அந்த இடி அப்போ எப்படி இருக்கணும், வளம்புரி சங்கு வந்து எப்படி அப்படி அந்த ஊதம் போது எப்படி ஒரு நாதம் வருமோ கணீர்னு அந்த மாதிரி இருக்கணுமா இடி. அப்போ பெருமாளுடைய சங்கிலிருந்து வரக்கூடிய நாதம் இடியை விட இன்னுமே வந்து சத்தமாக இருக்குமா. இவ்வளத்தையும் சொல்லிட்டு அடுத்து ஆண்டாள் சொல்கிறா, எப்போதுமே வெற்றியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெருமாளுடைய சாரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லிலிருந்து வரக்கூடிய அம்பு மாதிரி சர்ரு சர்ருன்னு மழை பெய்யணுமா, மழை மாதிரி அம்பு பெய்யுது, அம்பு வந்து எய்தாங்க அப்படின்னு சொல்லலை, அந்த அம்பு மாதிரி மழை பெய்யணும் அப்படிங்கிறா. அப்படி பெஞ்சு இந்த நீர்நிலைகள் முழுக்க நிரம்பி வழியணும், அதில் நாங்கள் எல்லாம் நீராடுவோம் சொல்லி கண்ணனுக்கு உத்தரவே இடுறா. என்ன ஒரு அழகான பக்தி, அதை விளக்குற விதமாக தான் இன்னைக்கு அவள் எல்லாமே கண்ணனா பார்த்ததுனால கண்ணனையும் நாங்கள் காமிச்சு அந்த சங்கு சக்கரம் எப்படி மின்னல் மாதிரி மின்னுச்சோ அந்த சக்கரமும் இடி மாதிரி ஒலிக்கிற சங்கையும் விளக்கா நாங்கள் காமிச்சிருக்கிறோம். நடுவில் ஒரு வளம்புரி சங்கு வச்சா அவ்வளோ அழகா இன்னைக்கு ஆண்டாளை சுற்றி அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். நாளை மீண்டும் பாசுரம் 5 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.